உங்களோட ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஹேண்ட்சம் மேன் பாத்தீங்களா, இந்த ஹேண்ட்சம் மேனுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. தெரியுமா என்ன பிரச்சனைனு? அவருக்கு ஒரு கவுட் ப்ராப்ளம் இருந்துச்சு. நடந்த சாட்சி உங்க மத்தியில சொல்ல விரும்புறேன். ஏன் இதை சொல்றேன்னா, அசையாத கால் இன்னைக்கு அசையணும். என்ன பிரச்சனைனா, கால் அப்பப்போ வீங்கும், நடக்க முடியாது. நார்மலாக சப்பாத்தியே போட மாட்டேன், நீட்டு சுவர் கூட போட மாட்டேன். ரொம்ப எங்கேனாச்சும் போனால் நான் நீட்டு சுவர் போட்டோம், கால் சூட்டு கற்றுக்கும், கால்லாம் வீங்கும், நடக்க முடியாது. கட்ட சுவர் தான் போட்டிருப்பேன். சேர்ச்சிக்கு வந்துட்டு சிரிப்பு போட்டு தான் நடப்பேன். போன இதுக்கு ட்ரிப் போன்றப்ப பாஸ்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஒரு ஆண்டு எல்லாத்தையும் நல்லா ஆக்குவார் அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய விஷயங்கள் என்கிட்ட சொன்னார் ஆண்டவர். ஸோ நான் அதை பின்படுத்தின எல்லாத்தையும் கொஞ்சம் குறைச்சி எல்லாமே எடுத்து வந்தேன். அப்புறம் போயிட்டு வந்தோடனே வழியே இல்லை, இதுவே வரைக்கும் வழி வரல. சிலிப்பர் போட்டு நடந்தேன் நான். நானே போயிட்டு ரெண்டு சப்பாத்தி, ஒரு சப்பாத்தி பதில் ரெண்டு சப்பாத்தி போட்டு சப்பாத்தி போட்டுக்கிறேன். நடுவில் கர்த்தர் அதிசயத்தை செய்தார். ஆமென். இது எங்கயோ சவுத் ஆப்பிரிக்கால நடக்கல தெரியுமா, இது நம்ம சர்ச்சில் நடக்குது, நம்ம மத்தியில கர்த்தர் காரியம். அப்ப நீங்க சொல்லுங்க, நான் ஏன் கர்த்தரை துதிக்க கூடாது?